Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷலா வந்து குலாப் ஜாமுன் தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து MTR குலாப் ஜாமுன் தான் வாங்கி இருக்கேன். பை 1 கெட் 1ல வாங்கி இருக்கேன். சோ அதுல வந்து ஒரு பேக்கெட் நான் இன்னைக்கு பண்ண போறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து இந்த மாவு வந்து நான் மெஷர்மென்ட் எடுத்துக்கறேன். இந்த மாவு வந்து எவ்வளோ ஒரு 100 கிராம் படியில் நான் அளந்துக்கிறேன். அதே ஈக்குவல் அமௌண்ட் தான் வந்து சர்க்கரையும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2.5 பக்கம் வந்தது, என்னோட படியில் 2.5 பக்கம் வந்தது. அதே அளவு தான் நான் வந்து சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். ஸோ சர்க்கரையும் அதே அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதில் வந்து நம்ம சுகர் சிரப் எடுக்க போகிறோம், அதனால் பாகு காய்ச்ச போகிறோம். பாகுனா திக்காக இல்லை, அந்த சுகர் வந்து லைட்டாக மெல்ட் ஆனால் போதும். அதனால் தேவையான அளவு அந்த சர்க்கரையை வந்து சர்க்கரையோட கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி, அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். அதை வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு லைட்டாக வந்து காய்ச்சிக்கலாம். ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். சுகர் கரைஞ்சிச்சுன்னா அது வரைக்கும் போதும். ரொம்ப பாகெல்லாம் நம்ம அந்த கம்பி பதமெல்லாம் எடுக்க வேண்டாம். அதுக்குள்ளே வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசையணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம உருண்டை பிடிக்கும்போது வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்திட்டு பிசைஞ்சிங்கனாக்கா இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நம்மளுக்கு வெடிப்பு உருட்டும் போது கொஞ்சமாக ஏதாவது கிராக் ஏதாவது வந்துச்சுனாக்கா எண்ணெயில் போடும்போது அது அப்படியே ரொம்ப பெருசாகிடும் அந்த கிராக். அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போடும்போது இன்னுமே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்மளுக்கு எடுக்கும்போது உடஞ்சு உடஞ்சி வரும். அதனால் நம்ம மாவு பிசையிறது வந்து நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இதுதான் இதோட டெக்னிக். அதே மாதிரி உருண்டை பிடிக்கும்போது நிறைய பேத்துக்கு வந்து கிராக் விழுக்கும். ஸோ இந்த உருண்டை பிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 palms வந்து அழுத்தி உருட்டணும். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் விட்டு சாஃப்டாக உருட்டணும். இதுதான் இதோட டெக்னிக்கு. அந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு 3 ஷேப்பில் இது பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பெஷல் பண்ணுற ரவுண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி கோன் ஷேப்பில், அதுக்கப்புறம் சிலிண்டர் ஷேப்பு, அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் வந்து பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கடையிலெலாம் பார்க்கும்போது காஜு கத்திரி அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஷேப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பாகு பார்த்தோம்னா நான் வந்து ரேஷன் சக்கரை தான் எடுத்திருக்கேன். ரேஷன் சக்கரையில் பார்த்திங்கனாக்கா அழுக்கு நிறையா இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு சின்ன டெக்னிக்கு, இதில் வந்து பால் ஊற்றிட்டிங்கனாக்கா காய்ச்சின பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கனாக்கா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு கரண்டி பால் ஊற்றிருக்கேன். அது அப்படி கொதி வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வேறு ஒரு அகலமான பேனில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதிக்குது. கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் எல்லாமே வந்து நல்லா அந்த அழுக்களை சேரும். ஸோ இந்த நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாலையும் அதுவும் வந்து காஞ்சிருச்சுனாக்கா நிறைய எண்ணெய் பிடிக்கும், அதே மாதிரி கிராக்கும் விழுக்குங்கிறனால ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அழுக்கெல்லாம் சைடில் அப்படியே ஓரத்தில் அப்படியே நுரக்கட்டி வருது. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இதெல்லாம் நம்ம அந்த நுர கட்டை நம்ம இந்த மாதிரி அழுக்கு எடுத்துகிட்டே வந்தோம்னாக்கா நம்ம சக்கரை பாகு வந்து சுத்தமாகிடும். ஸோ நிறைய பேர் வந்து கடையில் சக்கரை வாங்கிறது கிடையாது, ரேஷன்லேயே வாங்கிக்கிறோம். ரேஷனில் கிடைக்குது அப்படிங்கிறனால ரேஷனில் கிடைக்கிறவங்களாம் அந்த சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப அழுக்காக இருக்கும், நம்ம காய்ச்சும்போது கஷ்டமாக இருக்கும். அது வடிகட்டினாலும் அந்த அழுக்கு போக அந்த கலர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டெக்னிக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாகு வந்து நல்லா சூப்பராக ப்ளெயினாக இந்த ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து பாகு வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் சட்டி நம்ம காய வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது குழந்தைங்களோட சேர்ந்து பிடிச்சிங்கனாக்கா அவங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு கற்றுப்பாங்க நம்ம எப்படியெல்லாம் உருண்டை பிடிக்கணும், என்ன ஷேப்பில் வேணும் அப்படின்னு. அவங்களும் வந்து செய்யும்போது இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க, நம்ம கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன ஹேபிட் தான். சின்னதுலேருந்தே நம்மளுக்கு குழந்தைங்கள வந்து நம்ம கூட உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு சுமையாகவே தெரியாது. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அவங்களும் எப்போவுமே கூடயே உட்காந்து நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செய்வாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் செய்கிறது கிடையாது, வெளியே வாங்கிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது சுத்தமாகவும் இருக்கும், ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த எசன்ஸில் இந்த சுகர் சிரப்பில் வந்து ஒரு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் நான் ஊற்றியிருக்கேன். ஊற்றி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குலாப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு
பத்து பதினஞ்சு குலாப் ஜாமுன் அட் அ டைமில் போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அப்போ தான் குலாப் ஜாமுனுக்கு பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி சிம்மில் ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிம்மில் தான் சுட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வேகும், வெளியவும் நல்லா கலர் கொடுக்கும். இல்லைனாக்கா உள்ளே வேகாது, வெளியே நல்லா கருப்பாக வந்துடும். நான் வடிக்க சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். சரி, இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் குலாப் ஜாமுன் நம்மளுக்கு கிராக் இல்லாமல் இந்த ஃப்ரைட் பால்ஸ் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஜீராவில் போட்டோம்னாக்கா நம்ம குலாப் ஜாமுன் ரெடி. ஸோ பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஷியன்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. இது பேர் பார்த்திங்கன்னா குலாப், கோல்னாக்கா ஃப்ளவர், ஆப்னாக்கா ரோஸ். ஸோ ரோஸ் ஃப்ளவரில் இருக்கிற ரோஸ் வாட்டரோட சிரப்பில் பண்ணுறது தான் இந்த குலோபுன் பேர். ஜாமுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்தியன் ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட் மாதிரியே இருக்கிறதுனால அதை வந்து ரோஸ் வாட்டரில் ஊற வச்சு செய்கிறனால இது பேர் வந்து குலாப் ஜாமுன் கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதை வந்து திக்காக வச்சு அதில் முதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் பவுடரில் பண்ணாங்க, மைதாலாம் அந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இது வந்து உருண்டை பிடிச்சி ஒரு ஃப்ரை பண்ணி அதை வந்து சிரப்பில் ஊற வச்சு பண்ணுறது தான் இந்த குலாப் ஜாமுன். இது எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இது மெயினாக பண்ணுவாங்க. ஹெல்த் வைஸ் நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா இதில் வந்து 2000 கேலரிஸ் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுறனால 2000 கேலரிஸ் இருக்குது. ஸோ ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. ஸோ அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குலாப் ஜாமுன் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.